அரவிந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க, எந்த வாக்குகள் எங்க போகும், இவருக்கு கூடுதலா வரக்கூடியதுனால இழப்புகள் எங்க இருக்குன்னு பாக்குறீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க அரவிந்த். இல்லைங்க, திமுக அதிமுகவுக்கு யங் ஓட்டர்ஸ் மட்டுமே கோர் ஓட்டர்ஸ் கிடையாது. ஏன்னா ரெண்டு கட்சிகளுக்குமே அந்த டெமோகிராபியோட வேரியன்ஸ் இருக்குல்லங்க. இப்ப திமுக அதிமுக ரெண்டுமே வந்து திராவிட கட்சிகள், சின்னத்தை முழுமையாக வைத்து அதே மாதிரி கட்சி கட்டமைப்போட ஒரு 40+ குரூப்லயும் ஒரு கோர் ஓட் பேங்க் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள். ஆனா அண்ணாமலை சீமான் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டுமே கோர் ஓட் பேங்கா வச்சிருக்கக்கூடிய கட்சிகள். அதனாலதான் அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட போகுதுன்னு நம்ம சொல்ல போறோம். நீங்க சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வேற யார் யார் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும் போது, விஜய் அது தெரிஞ்சுதான் திமுக கூட்டணி வலுவான கூட்டணி. இன்னைக்கு அவர் வந்துங்க திமுக மாற்றா தன்னை நிறுத்தல, திமுக எதிரான தன்னுடைய கட்சியா தான் நிறுத்த பாக்குறாரு. எனவே திமுக பலவீனப்படுத்துவதற்கு திமுக கூட்டணி எப்படி உடைக்கலாம், அதுக்குதான் அவர் இந்த ஒரு கேட்சியான ஒரு 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 இதையும் ரிமார்க்கே அவர் கொடுத்துக்கார். யார் எங்களோட கூட்டணி அமைச்சாலும் அவர்களுக்கு ஆட்சியில் நாங்க பங்கு கொடுப்போம். நீங்க சொன்ன மாதிரி 2026 விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்பில்லை. அட் மேக்ஸ் விஜய் ஒரு 10% வாக்குகள் பெற முடியுமே தவிர, 2026 அப்புறம் அவர் எவ்வளவு கன்சிஸ்டன்டா அந்த பாலிடிக்ஸ்ல இருக்க போறாரு, அதனை தொடர்ந்துதான் அதிமுக ஆன்டி டிஎம்கேங்கிற கோர் ஓட் பேங்க், ஐடிஎம்கே கோர் பேங்க் விஜய் பக்கம் வரும். கூட்டணியும் திமுக கூட்டணியும் முடிஞ்சு விஜய் பக்கம் போவாங்க. சோ 2026 இஸ் நாட் அ ரியல் பேட்டில். அது விஜயும் இதெல்லாம் தெரிஞ்சதா ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் விஜய் பண்ணிருக்காரு. ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு வியூகம் தான் அவர் வைக்கிறாரா? லாங் ரன்னுக்காக மட்டும் இல்ல, நான் ஷார்ட் டேர்ம்லயே வந்து பொன்ராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட்னு இல்ல, ஆனா பல கட்சிகள்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாய்ப்பு இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் வந்து விஜயை நாடி செல்வதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது முக்கியமா திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சிகள்ல வாய்ப்பு ஒன்றும் அதிகம். ஏன்னா அவர்களுக்குள்ள அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே பலர் இன்னும் வேட்பாளர்களாக அங்க பாஜகவுக்கு வர வாய்ப்பு இருந்தவர்கள் யாரும் வராம இப்ப விஜய்க்கு போயிடுறாங்கன்ற மாதிரி ஆயிடாதா? நீங்க வந்து ஒரு இங்க ஒரு மாற்று டெஃபினட்டா அதற்கான ரிஸ்க் ஒன்னு வச்சாங்க. டெஃபினட்டா அதற்கான ரிஸ்க் இருக்கு, அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா எங்க வந்து பாஜகவோட கொள்கை ஈர்ப்பு மட்டும் இருக்கோ அவர்கள் வந்து இங்க போக முடியாது. ஆனா அவர்களுக்கு வாய்ப்பு மட்டும் தேவை அப்படின்னு நினைக்கும் போது இங்க வந்து இப்போதைக்கு அது பிரைட்டா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா அங்க போறாங்க. ஒண்ணும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் கட்சியில தலைவராக அமைக்க பட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்தும் சரி காங்கிரஸ் இருந்தும் சரி மற்ற கட்சிகளோட போறதோட பாஜகவுக்கு வந்து இணைந்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்ல மூன்றாம் கட்ட தலைவர்களோ வேட்பாளர்களே காங்கிரஸ்லயும் அதிமுக இருந்த வேட்பாளர்கள் பலர் முன்னாடி வந்து சேர்ந்திருக்காங்க. அவர்கள் இருந்திருக்காங்க வேட்பாளர்களாகவும் பாஜக இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. நம்ம தலைவர்கள் யார வந்து பாக்கிறோம் அப்படிங்கறது பொறுத்து இருக்கு. இது ஒன்று. இரண்டாவது இது என்ன அப்படின்னா, பாஜக இது என்னன்னா நண்பர் அரவிந்த் குணசேகரன் சொன்னதுல இருந்து ஒரு வேறுபாடு மட்டும், அண்ணாமலை அவர்களோட வெறும் இளைஞர்கள் அப்படின்னு இல்லாம திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லாம கொள்கை சார்ந்தவர்கள் தான் பலர் பாஜக சேர்ந்து வராங்க. அவர்கள் வந்து வெறும் திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ப்புக்கு இங்க பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா சீமான் அவர்களே ஆப்ஷனாக இருக்காங்க, இல்ல அதிமுகவும் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்க இன்னொன்னு இளைஞர்கள் மட்டும் இல்லங்கிறீங்க. இன்னொரு இஷ்யூ என்ன அப்படின்னா, கூட்டணிகள் அப்படின்றது எல்லாருமே வந்து கூட்டணி வந்து முன்னாடிதான் அமையணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. முன்னாடி அமையணும்ன்றது அவசியம் கிடையாது. இது நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு வந்து அரசியல் சேர்ந்திருக்கார், அரசியல்வாதி ஆயிட்டார். அரசியல் தலைவராக நீடிக்கிறாரா இல்லையா அப்படின்றது டைம் மட்டும். வன்னியர் சார் சொல்லும் போது எந்த அளவுக்கு ஊழல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷத்துல அதிகமான டாக்ஸ் பேயர் ஷாருக் கான் அண்ட் விஜய். சரி, ரொம்ப ஆனஸ்டா இருக்காரு, அதுல வந்து அவரை குறை சொல்ல முடியாது. அவரு எனக்கு ஒன்னே ஒன்னு சார், குழந்தைகள் அவரு அவரை பற்றி சொல்லல, அந்த துறையில் இருக்கக்கூடிய அம்சங்களை சுட்டி காட்டுற இடத்துல இருக்காரா? விஜய் பத்தி பேசும்போது அது அவரையும் சேரும் இல்லையா, அதனாலதான் அந்த விளக்க உரை. ஒண்ணு இல்ல சார், குழந்தைகள் இளைஞர்கள் முதியோர்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அதை நோக்கோடு வருகின்ற ஒரு தலைவன் வரவேற்கப்பட வேண்டும். நிச்சயமாக 2026 தமிழர்கள் அவரை கொண்டாடுவார்கள். கார்த்திகேயன், அரவிந்த் ஒரு பாயிண்ட் சொன்னார், உங்களோட இழப்பு ஒண்ணு இருக்குன்னு, அதை எப்படி இல்ல உறுதியா இருக்காதுங்கிறது தான் முன்னாடியே சொன்னேன். ஏன்னா எங்களுடைய சித்தாந்தங்களை தான் அவர் எடுத்து பேசுறாருங்கும் போது எங்களுக்கு வலு சேர்க்கதான் சரி. ஒரு கட்சி முதிர்ச்சி அடையணும்னாக்க ஒரு மாநாடு, ஒரு பிரஸ் மீட்டு, ஒரு மாநிலம் தழுவிய போராட்டம், ஒரு பொது தேர்தல்,
இவர்களை சந்திச்ச பிறகுதான் ஒரு கட்சி குழந்தையா பிறந்த கட்சி ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச கட்சியா வரும். பொதுவான அரசியல் அனுபவம் ஆளுமையாக அப்பதான் வரும். கட்சி ஒரு பொது தேர்தலை சந்திச்சு அவங்க வந்துட்டு என்ன வாக்கு சதவீதம் நிரூபிச்ச பிறகு அதன் பிறகு நீங்க சொன்ன இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் பேசப்படும். அதுவரை இது அதுக்கு முன்னாடி வாய்ப்பு ரொம்ப குறைவு. பொதுவாக வந்து இந்த ஊழலை விட மிக ஆபத்தானது இந்த பிளவுவாதம் வகுப்புவாதம். இது வந்து என்ன குஜராத்தில் வந்து இஸ்லாமியர்கள் படுகொலையே வந்து இந்த பிளவுவாதம் தான் இந்த வகுப்புவாதம் தான் மிக மோசமான படுகொலைகள் நடத்துறது அதுதான் நடத்துது. அப்போ அதில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிறதான் விடுதலை சிறுத்தையில் எப்பயுமே நிலைப்பாடு. அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழக அணி அப்படிங்கிறது இந்த கூட்டணி அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் பாஜக பாசிசம் இந்த வார்த்தையை வந்து இங்கே தான் சொல்கிறோம். இவர் பேசும்பொழுது இவங்க பாசிசம்னா நீங்கள் என்ன பாயாசமா அப்படிங்கிற கேட்குற சொல்லாடல் மூலமாக ரெண்டையும் அவன் சமநிலைப்படுத்துறது இருக்குல்ல, இது வந்து மிக ஆபத்தானது. இது வந்து எந்த எந்த பின்னணியிலிருந்து பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. விஜய் வந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம், அம்பேத்கரை சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். அதுக்காக வந்து அம்பேத்கரை சொல்கிறாருங்கிறதுக்காக ஆகா அம்பேத்கரை சொல்லிட்டாருன்னு யாரும் ஆதரிக்க போகிறதில்ல. ஏன்னா அம்பேத்கரை பலர் பேசுகிறாங்க, பாமக கூட அம்பேத்கரை போட்டுட்டு தான் ஆணவ படுகொலைகளை ஆதரிக்குது. இது இது வெளிப்படையான விஷயங்கள் தான். அப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு கிளாரி ஒரு தெளிவு வேணும். விடுதலை சிறுத்தையில் மிக தெளிவாக இருக்கிறோம். திமுக கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பாசிச பாஜகவை வீழ்த்துற இடத்துல நாங்க தெளிவா இருக்கிறோம். அந்த இடம் இப்ப வந்து அதை வந்து வேறு பொருள்ல சொல்றதே எல்லாருமே ஆதரிக்கிறது அப்படிங்கிறது திராவிட மாடல் ஆட்சியை விமர்சனம் பண்ண உடனே எல்லாருமே இப்ப மரியாதை அக்கா தமிழிசை அவர்கள் ஆதரிக்கட்டும், வலதுசாரிகள் எல்லாரும் ஆதரிக்கும் போது திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது இங்க திமுக எதிர்ப்பா தான் இருக்குது, திமுக வெறுப்பா தான் நிக்குது. அப்ப திமுக வெறுப்பு திராவிட எதிர்ப்பு அப்படிங்கறத கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து மிக ஆபத்து அமையும் அப்படிங்கறத நாங்க தெளிவா இருக்கிறோம். அவர்களது பேச்சு வந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய அரசியல் உரையாடல்களுக்கு பதிலாகத்தான் வந்திருக்க ஒழிய அவரை நம்பி வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கான கோப்புக்கு அவர் என்ன பதில் வச்சிருக்கார், அந்த இளைஞர்களுக்கு கனவுகளை நனவாக்குவதற்கு என்ன வச்சிருக்காருன்னு இதுவரைக்கும் அவர் சொல்லல, இந்த பேச்சிலையும் அவர் சொல்லல. எனவே வந்து இது அவருக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றது நெக்ஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவருடைய ஆக்டிவிட்டி, அவருடைய ஸ்ட்ராட்டஜி, அவருடைய பிளான், அவருடைய விஷன், இதெல்லாம் தான் முடிவு.